pivot table நீங்க யூஸ் பண்ணும்போது முக்கியமா மூணு ஆப்ஷனை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ pivot table யூஸ் பண்ணும்போது என்னெல்லாம் நம்ம வந்து செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த pivot table யூஸ் பண்ணுற டேட்டாஸ்க்கு இடையில் எந்த ஒரு பிளாங்க் காலம்ஸ், ஓகே எம்டி காலம்ஸ் இருக்கக்கூடாது, அதே மாதிரி எம்டி ரோஸும் இருக்கக்கூடாது, சரிங்களா. அந்த டேட்டாஸ்குள்ளேயே செல்ஸ் ஏதாவது மர்ச் பண்ணியிருந்தீங்கனாலும் அதை கேல்குலேட் பண்ண முடியாது, சரிங்களா. ஸோ இது மூணையுமே நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பிவட் டேபிளை செலக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே ஓகே, ஸோ பிவட் டேபிள் யூஸ் பண்ணி இந்த டேட்டாஸ்லேருந்து நம்ம ப்ராடக்ட் கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ ப்ராடக்டாக இருக்கட்டும் இல்லை ப்ராடக்ட் கேட்டகரியில் ஒவ்வொரு ரீஜியனில் எவ்வளோ ப்ராடக்ட் கேட்டகரி வந்து நம்மளுக்கு சேல்ஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர் வீலர் ஈஸ்ட் ரீஜியனில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, வெஸ்ட்டில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, நார்த் அண்ட் சவுத்தில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ இதை ரொம்பவே சிம்பிளாக நம்ம பிவட் டேபிள் யூஸ் பண்ணி ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ இந்த டேட்டாஸ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் கன்ஃபியூஷன் ஆயிரும், சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட்டு டேட்டாவை செலக்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா அந்த காலம் ஹெட்டிங்கில் ஜஸ்ட்டு கர்சர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்செர்ட் பிவட் டேபிள் கொடுக்குறீங்க, சரிங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுச்சு, அதுவே செலக்ட் பண்ணிக்கிச்சு. சப்போஸ் அது செலக்ட் ஆகலை அப்படின்னா இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் மினிமைஸ் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் மேனுவலாக என்ன பண்ணிக்கிங்க, இந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே யா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகே, ஸோ மேனுவலாக நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நியூ ஒர்க் ஷீட் கொடுத்து நான் ஓகே பண்ணுறேன், சரிங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிவட் டேபிள் ஃபீல்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு காமிக்கும். ஸோ ஃபீல்டுன்றது என்னன்னு தெரியும் உங்களுக்கு, காலம்ஸ் வைஸில் என்ன ஹெட்டிங் இருக்கோ அதை தான் ஃபீல்டை நம்மளுக்கு காமிக்கும், சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிவட் டேபிள் நம்மளுக்கு எம்டியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட் கேட்டகரி எந்தெந்த ரீஜியனில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ப்ராடக்ட் கேட்டகிரியை நம்ம ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி ரோஸில் வைங்க, சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கேட்டகிரியில் ஏசி, கிளாக், கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ், ஃபோர் வீலர், ஃப்ரிட்ஜ், மொபைல், மியூசிக் சிஸ்டம் அண்ட் டூ வீலர். ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட் கேட்டகிரி ஒவ்வொரு ரீஜியனில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ ரீஜியனை நம்ம காலம்ஸில் போட போகிறோம். ஸோ அப்படியே ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா ரீஜியன் வந்துடும், இதை நம்ம காலம்ஸில் போடுவோம், சரிங்களா. ஸோ காலம்ஸில் போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸ்ட், நார்த், வெஸ்ட் மட்டும்தான் இருக்குது, மூணு காலம்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா, ஒவ்வொரு ரீஜியனில் எவ்வளோ நம்மளுக்கு சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். குவான்டிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து நீங்கள் வேல்யூஸில் போடுறீங்க. ஓகே, ஸோ வேல்யூஸில் போட்ட உடனே என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த குவான்டிட்டி அப்படின்னாலே அதை வந்து எத்தனை கவுண்ட்டுன்னு காமிக்காமல் அது ஜஸ்ட்டு சம் பண்ணிடுது. ஓகே, டோட்டல் பண்ணி நம்மளுக்கு காமிக்குது, ஏசி 25 அந்த மாதிரி டோட்டல் பண்ணி காமிக்குது. நம்மளுக்கு என்ன வேணும், எவ்வளோ ப்ராடக்ட் என்னென்ன கவுண்ட்டில் நம்மளுக்கு வேணும் இல்லைங்களா. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், சம்லேருந்து கவுண்ட்டுக்கு மாற்றணும். ஸோ ரொம்பவே சிம்பிள், இந்த இடத்துல எனி பிளேஸில் ரைட் கிளிக் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ கர்சர் ப்ளேஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுறீங்க, வேல்யூ ஃபீல்டு செட்டிங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதில் போயிட்டு கவுண்ட் அப்படின்னு கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும், கவுண்ட்ஸுன்னு கொடுக்கணும், சம்முனா டோட்டல் பண்ணும், கவுண்ட்ஸுன்னு கொடுத்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அழகாக தெரியும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்களா ஈஸ்டில் ஏசி 1 குவான்டிட்டி சேல்ஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தில், கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா ஈஸ்டில் 1, நார்த்தில் 3, வெஸ்ட்டில் 1, டோட்டல் 5. ஓகே, ஸோ அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் ஈஸ்டில் 3, நார்த்தில் எதுவும் சேல்ஸ் ஆகலை, வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1. ஓகே, ஸோ அதே மாதிரி ஃபோர் வீலர் நார்த்தில் மட்டும் சேல்ஸ் ஆகிருக்கு, இவ்வளோ குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா 1 குவான்டிட்டி, ஃப்ரிட்ஜ் ஆல்சோ நார்த், அண்ட் மொபைல் மியூசிக்கல் சிஸ்டம்ஸ் பார்த்திங்கன்னா வெஸ்ட்டில் தான் சேல்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா 1, 1, அண்ட் டூ வீலர் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட்டில் மட்டும் உங்களுக்கு 1 குவான்டிட்டி சேல்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை ஆட்டோமேட்டிக்காக கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுது, டோட்டல் ஈஸ்ட், நார்த் அண்ட் வெஸ்ட்டில் டோட்டல் ப்ராடக்ட் காமிக்குது. அதே மாதிரி ஏசி வந்து ஈஸ்ட், நார்த் அண்ட் வெஸ்ட்டில் இருக்கிறத கவுண்ட் பண்ணி இந்த இடத்துல நம்மளுக்கு சம் பண்ணி காமிச்சிடும். ஓகே, ஸோ இதை நம்ம
மூலமா ஒரு சார்ட்டா நம்ம போட போறோம் சோ நம்ம இன்சிட் போயிருங்க அதுல பிவட் சார்ட் இருக்கு பாத்தீங்களா இதுல நான் என்ன பண்றேன் பார் எடுத்துக்கறேன் ஓகே காலம் இருக்கு இல்லீங்களா காலம் எடுத்து நான் என்ன குடுக்குறேன் ஓகே குடுத்துறேன் சோ இத இந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சிரறேன் ஓகே या कुछ स्माल पड़े इं पाती अब एसी एव्लू सेलसा अंड क्लॉक कंप्यूटर इतमी वोट वो नम्बर चार्ट मेतड कामिक अउंटिंग ओके मेतड नहीं पाक पातक अदको नम्बर ब्लू कलर पाती ईस्ट ओके एव्लू सेलसा अब कर्सर वो कामि एसी ईस्ट सेलसा इत ब्लू कलर ईस्ट ब्राउन कलर पाती नॉर्थ अंड ग्रे कलर पाती वेस्ट ओके पड़ी के अनलेज पड़ी पाकल्ला